அஜித்குமார் நடிக்கும் துணிவு ஜனவரி 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செலிப்ரேட் பொங்கல் வித் பொங்கல் பாஸ்கெட்ஸ் ஒத்தென்டிக் நேட்டிவ் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் ரேஞ்ச். ஆர்டர் நவ் த்ரூ த லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். எங்களுக்கு வந்து 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கிறாங்க. ஷோவை க்ளோஸ் பண்ணுறவங்க எங்களுக்கு 4 மணிக்கு இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தா நாங்கள் ஏன் உள்ளே போக வரப்போகிறோம்? டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கதை. அவங்க யாருமே ஓப்பன் பண்ணி யாருன்னா ஒருத்தர் சொல்லிடுறாள் இந்த மாதிரி டிக்கெட் தரோம் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுறாள். பொங்கல் தீபாவளி அதனால இப்போ வந்து வந்தது ஏமாற்றுறதுனால இதோ ஒருத்தர் நம்ம ட்வீட் போட்டிருக்காங்க ரோஹினி தேட்டர் ஓனர் தான் போட்டிருக்காங்க ட்வீட் டிக்கெட்டு ஆன்லைன் டிக்கெட் விட்டுருக்காங்க. நமக்கு ஷோ வந்து துணி வந்து 1 மணிக்கு விட்டுருக்காங்க, 4 மணி ஷோ வந்து வாரிசு விட்டுருக்காங்க. நாங்கள் அது கூட கேட்கல வாரிசு பண்ணிக்கிங்க அப்படின்னு கேட்கல. ஏன் துணி ஃபஸ்ட் வரீங்க தளபதி அதிகப்படம் வச்சுருக்கா தலை கம்மி படம் சார் தளபதி உள்ளால நாங்கள் அதெல்லாம் கேட்கல. தலை தளபதி எங்கள் எங்கள் படம் வந்தாலும் சரி அவங்க படம் வந்தாலும் சரி போங்க நம்ம எல்லாருக்கும் ஒற்றுமை. எங்க தலைவர் சொன்னது மாதிரி அகிமிங்ஸ்லயே நாங்களும் போயிட்டு இருந்தோம். என் ஒண்ணு உடச்சு இது பண்ண நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? கோட்டு சூட்டும் போடுவோம், வேட்டி சட்டையும் கட்டுவோம். நாங்க தலா தளபதி ஃபேன்ஸ் தான் எப்பவுமே. ரெண்டு படமும் வெற்றி படம் நாங்க வாழ்த்துறோம். ஆனா எங்களுக்கு வந்து இங்க ஏமாற்றினாரோ இத்தனை இப்பயும் இல்ல. நாங்க எத்தனை படம் முன்னாள்ல இருந்து இப்ப வரையும் இந்த ரோஹினி தட்டை தான் வந்து செலிப்ரேட் ப்ரோ. இதே இவங்க தானே எப்படியே சொல்ல போறேன்? இன்ஸ்டாகிராம்ல விட்டானுங்க ப்ரோ. அதனால தான் ப்ரோ நடக்காம தலைப்படமும் ஓடணும் தளபதி ஓடணும் சொல்லிட்டு ரெண்டு பேர் ரெண்டு ரசிகரும் ஒத்துமையா இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் படம் ரெண்டு பெரிய படம் வருது. வருஷத்தோட பெரிய படங்களே இந்த மாதிரி நடந்து போயிடுச்சு. விளாட்டு மீடியாவில் போய் ரோஹினி தேட்டரில் வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க சோசியல் மீடியா. அதே மாதிரி வந்து எங்களுக்கு டிக்கெட் இன்னைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடாது, பணம் ஓடக்கூடாது ரோஹினி தேட்டர். அதுதான் எங்களுக்கு கோரிக்கை. எல்லா படமும் எல்லா பஜாஜ் பாபா படம் போயிட்டு வருது, சண்டைக்கு வரானுங்க. இப்போ வந்து நாளைக்கு நார்மல் டைம் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. 10 மணி ஷோ வந்து டிக்கெட் வாங்க வரீங்க, 8 மணிக்கு வரீங்க. நீங்கள் 8 மணிக்கு வந்தால் கவுண்டரில் ஆல்ரெடி மாலை இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்களா? அதே தான் நான் கேட்குறேன். நீங்க
12 ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிருந்தது சார். ஏன் போனி கபூர் திடீர்னு 11? போனி கபூர் பார்த்தீங்கன்னா அவர் சொந்தமாக ரிலீஸ் பண்ணுற படத்தை. இப்போ லலித் சாரை பொறுத்தவரைக்கும் ஸ்டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாடு தியேட்டரில் மட்டும் தான் வாங்கியிருக்காரு. அடுத்ததாக அவருக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான படம் இப்போ தளபதி 67 உருவாக்கிட்டு இருக்கு லோகேஷ் கனகராஜோட. அதனால அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக பேக்கப் இருக்கு. ஆனால் போனி கபூர் அவர்களுக்கு பேக்கப் இல்லை. எப்போ வந்து லலித் சார் இப்படி டிசைட் பண்ணாரோ உடனே தில்ராஜும் ஒத்துக்கிட்டார். தில்ராஜுக்கு அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே தெரியுமா, தெலுங்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அவர் முதல்ல பிளான் பண்ண 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பாலய படத்தோட இந்த படம் கிளாஷ் ஆக வேண்டியது. எது வாரிசுடு பாலயாவுக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு. நீங்கள் எத்தனை ஸ்க்ரீன் கொடுக்க போறீங்க, எத்தனை ஷோ கொடுக்க போறீங்கன்னு பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு. அந்த சண்டே அன்னைக்கு ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் விஜய் சார் கலந்துப்பாருலாம் சொல்கிறாங்க. அது கலந்துட்டாருன்னா பெரிய ஹைதராபாத் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நான் எந்த வகையிலும் துணிவு படத்தோட கம்மி இல்லை, நானும் ஈக்குவலாக வந்துட்டேன், ஈக்குவலாக ஸ்க்ரீன் கிடச்சிருச்சு அப்படின்ற வகையில் லலித் வந்து ஜெயிக்கிறார். பிளான் பண்ண போனி கபூர் அவர்களுக்கு அவர் பிளான் பண்ணி நடக்கல. ஃபேன்ஸ் மத்தியில் என்ன போயிட்டுருக்குன்னா எங்கால் தான் பெருசு, நாம் தான் நம்பர் ஒன்று, எனக்கு தான் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்பெஷல் இருக்குது, எனக்கு தான் ஆடியன்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டுருக்குல்ல. எல்லாம் இப்போ செட்டில் ஆகிடும். 6 நாட்கள் கழிச்சுன்னு டிசைட் பண்ணிக்கலாம் யார் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு. வணக்கம் சார். வணக்கம். என்ன பரபரப்பா நீங்க தான் எங்கிட்ட இருக்கீங்க போல இருக்கு, நிறைய இன்டர்வியூஸ் போயிட்டே இருக்கு. இல்ல உங்களுடைய ஆசீர்வாதத்தோட சார். அப்படியா, பரபரப்பா டெய்லி ஒரு நாள் ரெண்டு மூணு இன்டர்வியூஸ் ஒரே நாள் ஒரே டாபிக் பத்தி போயிட்டு இருக்கு. அங்க பரபரப்பாருனால நம்ம பரபரப்பாரோ சார். கலக்குங்க. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ரெண்டாவது நீங்கள் உங்களோட பொன்னான நேரத்தில் நம்ம கேட்கும் போதெல்லாம் அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு முதல்ல எஸ்எஸ்எம்சிக்கு நேர்கள் சார்பாக ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் சார். இது தேதி சுருவுக்குள்ளே நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்களே ஏன் சார் அப்படி? அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து நான் கண்டிப்பாக இதுக்கு வந்து திரு லலித் சார் தான் நான் பாராட்டணும். லலித் சார் தான் வந்து எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம். அவர் வந்து ரொம்ப துணிவான மனிதர். நம்ம துணிவு டைட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வைக்கிறோம். அவர் எப்படின்னா எங்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் சொல்வார், சார் நம்ம வந்து 12th பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் நம்ம வந்து முதலே ஓவர்சீஸ் புக்கிங்லாம் நம்ம பண்ணோம், ஆனால் டேட் ஏதாவது மாறுச்சுன்னா நம்மளும் மாறுவோம், ஏன்னா நம்ம எந்த விதத்திலையும் குறைஞ்சவும் கிடையாது, ஒரே நாள் தான் நம்ம வரணும். அது 12th, 11th, 13th. இப்படி ஒரு தெள்ள தெளிவாக ஒரு பிளானிங் அவர் வச்சுருந்தார் பாருங்க. அந்த கட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு லலித். இப்போ என்னாச்சுன்னா முதல்லே வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எல்லாம் என்ன சொன்னதுன்னா 12th கரெக்டான டேட்டு, ஏன்னா 12th வந்து தேர்ஸ்டே, பொங்கலே வந்து சண்டே தான். ஆமாம், இப்போ நம்ம வந்து 2 நாள் முன்னாடி வெளியாகுது, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜென்ரலாக தேர்ஸ்டே வந்து நல்ல நாள் ரிலீஸ் பண்ணும்போது, ஏன்னா ஜஸ்ட் வீக்கெண்ட் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு. சர்ப்ரைஸாக என்னாச்சுன்னா நேற்று திடீர்னு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா திரு போனி கபூர் அவர்கள் 11th அப்படின்னு ஒன்று ஒரு மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்னடா இது திடீர்னு இப்படி பண்ணுறாரு இவர். அதாவது ஒரு நாள் முன்னாடி கொண்டு வந்துட்டு நம்ம வந்து பெரிய ஒரு ஃப்ரீயாக பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நினச்ச போது நான் உடனே வந்து லலித் சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார் என்ன சார் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அனௌன்ஸ் பண்ணியிருக்காரா உண்மையாவா அப்படின்னு. நீங்கள் லலித் சார் இல்லை இல்லை நான் லலித் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுன்னா என்ன சார் போனி கபூர் இப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் என்ன பிளான் பண்ண? நான் சொன்னது தான் சார், நான் சொன்னேன் அவங்க ரொம்ப பிளான் பண்ணி மெட்டிகுலஸாக இது பண்ணி எல்லார்கிட்டும் பேசி 11th அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் எல்லாம் குவைட்டாக சொல்கிறீங்க. ஆமாம் சார் நம்மளும் மாற்றிடுவோம் டேட்டு அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்னங்க இவ்வளோ குவைட்டாக சொல்கிறீங்க, அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா. சார் ஒன்றுமே இல்லை நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் உடனே சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணேன், ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது அப்படின்னு, ஏன்னா அவங்க ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் சொன்னோன்னே நான் சொன்ன இன்னொரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போதுன்னு எல்லாருமே வேறு கெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து அவர் எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, சார் நீங்கள் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லைன்னாரு, அதாவது 11th வருதுன்னு. நான் தான் வந்து அப்படி நம்ம பண்ணக்கூடாது, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் போடணும், அதனால் பேசாமல் நான் வந்து சும்மா இன்டெரெக்டாக சொல்லியிருந்தேன். ஸோ தெல்ல தெளிவாக திரு லலித் அவர்கள் வந்து பிளான் பண்ணது என்னென்னா அந்த தேதின்னா அந்த தேதியில் தான் நம்மளும் கொண்டு வரணும். பல விதங்களில் அது பெனிஃபிட்டு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கன்ஃபியூஷனே இருக்காது மார்க்கெட்டில், ரெண்டுமே ஒரே நாள் வெளியாகுது, ஷோ டிவிஷன் கரெக்டாக இருக்கும், தியேட்டர் டிவிஷன் கரெக்டாக இருக்கும். முதல் நாள் வந்து நீங்கள் வந்து ஒரு படம் தான் வெளியாகுது வச்சிங்களேன், கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 900 ஸ்க்ரீன் வந்து ஒரு படம் வெளியாயிடுச்சுன்னா அதனுடைய ஷோஸு ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கிடைச்ச பிறகு மறுநாள் வந்து இன்னொரு படம் வெளியாகும் போது என்னன்னா அந்த படத்துக்கு கம்மியான ஷோ தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ 900 ஸ்க்ரீன் வந்து துணிவு படத்துக்கு வந்து ரிலீஸ் ஆகுது வச்சுங்க, 900 x 6 எடுத்துங்களேன், 5400 ஷோ வந்து துணிவு படத்துக்கு கிடைச்சிரும். எப்போ? 11ஆம் தேதி. அடுத்த நாள் வந்து துணிவு வாரிசு படத்துக்கு எத்தனை கிடைக்கும்? இந்த 5400 துணிவுக்கு வந்து 50% குறையும், 2700 ஷோ கிடைக்கும். ஆனால் வாரிசுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதுக்கு மறுபடியும் 2700 என்ன கிடைக்கும். இப்போ 2700 கிடைக்கும் போது 2700 ஆகி போச்சு. அப்போ 5400 ஸ்கிரீன்ல வெளியான துணிவு படத்தினுடைய வசூல் தானே பெருசாக இருக்கும். அப்போ வாரிசனுடைய வசூல் எப்படி இருக்கும்? கம்மியாக தானே தெரியும். கேள்வியாக இருக்கார் லலித். லலித் என்ன சொல்கிறாரு, சார்
அவங்க வந்து முதல் நாள் வந்துட்டு நான் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, மறுநாள் வந்து நான் கிடைக்க போகிறது கண்டிப்பாக எனக்கு 200-700 ஷோ தான் கிடைக்கும். நான் வந்து 5,000-5,400 ஒரு கிடைக்குமா? ரெண்டாவது நாள் கிடைக்குமா சொல்லுங்க. தாராளமாக கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? ஏன்னா துணிவு படம் ஓடிட்டு இருக்குல்ல. ரெண்டாவது நாள் துணிவு படத்துக்கு மேக்ஸிமம் படம் 50% தான் குறையும். அப்போ இவருக்கு 2,500 ஸ்க்ரீன் தானே கிடைக்கும். அப்போ 2,500 ஸ்க்ரீன் கிடைக்கும் போது என்னுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் எப்படி நிற்கும்? நான் வந்து ஈக்குவல் இல்லாத மாதிரி ஆகிடும்ல. ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக இருக்குது சார், என்றைக்கு வந்தாலும் அது ஈக்குவல் தான் அப்படின்னு. ஸோ அந்த இது வந்து கண்டிப்பாக அவரை பாராட்டணும். அடுத்ததான் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு பொங்கலுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஃபெஸ்டிவல் டே மட்டும் இல்லை, ரெண்டு ஹீரோக்கு மத்தியில் 9 வருஷம் பிறகு ஒரு காம்படிஷன் வருது. இந்த காம்படிஷனில் யார் த பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு டிசைட் பண்ணோம்னா, ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஒரே நல்ல வந்தாகணும். ஷூர். ரேஸில் வந்து நீங்கள் முதல்ல நீங்கள் ரன் பண்ணுங்கள், அப்புறம் நான் ரன் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ண முடியாது. ரேஸில் ஒரே டைம் ஆரம்பித்தா தான் யார் வந்து முந்துறாங்க, யாருக்கு மிகப்பெரிய வசூல் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அதனால தான் வந்து ரொம்ப தெளிவாக ஒரே நாள் வந்துடுவோம், 6 நாட்கள் கழித்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் யார் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வந்து ஒரு நாள் வரது தான். அதனால் ஒரு நாள் ஜனவரி 11th. ஸோ பல விதங்களில் இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது. அஜித் குமார் நடிக்கும் துணிவு ஜனவரி 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செலிப்ரேட் பொங்கல் வித் பொங்கல் பாஸ்கெட்ஸ் ஒத்தென்டிக் நேட்டிவ் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் ரேஞ்ச். ஆர்டர் நவ் த்ரூ த லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.